பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை இதுவேயாம். தெளிவுறவே அறிதல் வேண்டும், தெளிவு தர மொழிதல் வேண்டும், கண்ணீர் துளிவர உள்ளுறுக்குதல் வேண்டும். காலம் ஒரு காலத்தை நிர்ணயிக்கும். வையம் ஈன்ற தொன்மக்கள் நாம், வையம் ஈன்ற தொன்மக்கள் உளத்தினை கையினால் உரை செய்யும் காலம் இருந்திட பைய நாவை அசைத்த வசந்தமிழ். நல்ல விஷயத்தை சொல்வதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நல்ல கவிதை எழுதுவது கஷ்டம். ஈட்டிய ஒன்பொருளை காத்தலும் துன்பம், காத்தல் குறைபடில் துன்பம், கெடில் துன்பம், துன்பத்துக்கு உரைபதி மற்றை பதினா. ஆன்மீகத்தில் செலவிடுகின்ற செலவு மட்டும்தான் உங்களுடைய வைப்பு நிதியாக. வாழ்த்துறை சிறப்புரை ஆற்ற வரக்கூடியவர், 1400 மேற்பட்ட திரைப்பாடல்களை இயற்றியவர், இதயமே இதயமே உன் மௌனம் என்னை கொல்லுதே என்கிற ஒரு அருமையான பாடலை இதயம் படத்திற்காக எழுதியக்கூடியவர், கலைச்செல்வம் விருது, கபிலர் விருது என்று பல விருதுகள் பெற்ற விருதாளர் ஐயா கவிஞர் பிறைசூடன் அவர்களை சிறப்புரை ஆற்ற அழைக்கிறோம். நாலு எழுத்து படிக்காத ஒரு மூடனை, நாயினும் கீழான ஒரு கசடனை, நாட்டில் இன்று தலை நிமிர்த்தி நல்லோர் சபையில் தினம் ஏற்றி வாரி வாரி தமிழ் ஊட்டி வளர்த்த திருவருள் பதம் போற்றி தொடங்குகின்றேன். நாவானார்களும் பாவானார்களும் நிறைந்த நல்ல தமிழ் கூட்டம் இது. நற்றவ ஞானிகள் மோனத்தே வந்து அமர்ந்திருக்கக்கூடிய மெய்ஞான தோட்டம் இது. அற்புதமான ஒரு நாளை இயற்கை அமைத்து தந்திருக்கின்றது. எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை ஆகி உவந்திருக்கிறார் என்று வள்ளல் பெருமான் பேசுவார்கள். யாவர் அவர் அவர் உள்ளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் அவருடைய அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் புரிந்திட நான் சிந்தை மிக விளைந்தேன் என்று தன்னுடைய வார்த்தைகளாக வள்ளல் பெருவான் வடிவமைத்த அந்த நன்னாளிலே இயற்கை மெய்ஞானத்தை இங்கே கூட்டி வைத்திருக்கின்றது. புத்தகமே சாலத்தொகுத்தும் பொருட்தறியார் உத்தகம் எல்லாம் நிரப்பினும் மற்றவரை போற்றும் புலவர் வேறு, பொருட்தெரிந்து தேற்றும் புலவர் வேறு என்று புலவர்களை இருவகையாக பிரிக்கின்றார்கள். பெர்னாட்ஷா மாதிரி பெரிய பேரறிஞர் இருக்கின்றார், அவரை போல் என்றெல்லாம் சொல்லுவார்கள். தானே உணர்ந்து தானே அந்த மெய்ப்பொருளை ஆய்வு செய்து அகரம் 1000 செய்கள் என் சிகரம் 1000 செய்து முடிக்கில் என் பகரும் ஞானி பகலூன் உணவிற்கு நிகரில்லை என்பது நிச்சயம்தானே. ஒரு ஞானிகளை பற்றி குறிப்பிடும் பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், நீ 1000 கோயில் கட்டுவதை காட்டிலும் 1000 பள்ளிச்சாலைகளை அமைப்பதை காட்டிலும் ஒரு உண்மையான ஞானிக்கு ஒருவேளை உணவிட்டால் அது அதிச்சாண்டிலும் புண்ணியம் என்று நந்தியம்பெருமான் தன்னை எடுத்து சொல்கின்றார்கள். அப்பேற்பட்ட ஞானியாக உருமாறி தன்னை உணர்ந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சையை வைப்பார்கள், பின்னை வினையை பிடித்து பிசைவார்கள் சென்னியில் வைத்த சிவனருளாலே என்று திருமூலர் பேசுவார். ஒரு விஷயத்தை மெய்ப்பொருளிடம் ஒப்படைக்கும் பொழுது அந்த மெய்ப்பொருளானது உங்களுக்குள்ளே இறங்கி உங்களை எழுதுவிக்கக்கூடிய ஆற்றலை பேராற்றலை எத்தனையோ ஞானிகள் இந்த பூமிக்கு சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். நானும் ஒரு சற்று ஏறக்குறைய 50 இந்த திருக்குறளை படித்து பிழைப்புக்காக வயிற்றுப்பாட்டுக்காக மேடைகளிலே முழங்கி காசு பெற்றவன்தான். என்றாலும் அதன் போக்கிலே சென்று தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருவுரு சிந்தித்திருப்பது தானே என்று திருமூலர் பேசுகின்ற அந்த தெளிவு மெய்ப்பொருளில் காண முடியும் என்பதைக் கண்டு நான் வியந்து ஒரு கவிஞனாக
மதிப்பிற்கு மரியாதைக்குரிய மெய்ஞானி கோ திருமுருகன் ஐயாவுடைய திருவடிகளிலே வணங்கி வாழ்த்துக்களுக்காக இறைந்து நிற்கின்றேன். ஒரு விஷயம், காலம் ஒரு காலத்தை நிர்ணயிக்கும். வையம் ஈன்ற தொன்மக்கள் நாம், வையம் ஈன்ற தொன்மக்கள் உளத்தினை கையினால் உரை செய்யும் காலம் இருந்திட பைய நாவை அசைத்த பசுந்தமிழ். முத முத நாக்கு அசைந்த பொழுதே பசுந்தமிழ் தோன்றியதாம். அந்த பசுந்தமிழில் தோன்றிய அத்துணை மொழிகளும் ஞான மொழிகளாகும். மதிப்பிற்கு மரியாதைக்குரிய அருள் சங்கர் அவர்கள் குறிப்பிட்டார்கள், தமிழை பேசுகின்றவன் அத்துணை பேருமே சித்தர்கள் என்று. அது ஒரு பெரிய வியக்கச் செய்யக்கூடிய செய்தி. அதனாலே இந்த நூலானது மெய்ப்பொருள். அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் 100 பிரதிநிதிகள் வாங்குகிறீர்கள், 1000 பிரதிநிதிகள் வாங்குகிறது. நாடெல்லாம் சென்னல்லே விளைகினும், நாட்டு நதியெல்லாம் நவமணியே கொளிக்கணும், காடெல்லாம் ஆடையாய் காய்க்கணும், மேகம் கனகமது புடியினும், ஆடலம்புரியும் அம்பலவானன் அவரவர்க்கு அமைத்ததே அல்லால், வீடெல்லாம் புரண்டு உருண்டு அழுகினும் வருவோய் விதியின் மேல் எல்லழுவதையும். அதனால் இது எத்தனை பிரதிநிதிகள் விற்கப்பட வேண்டும் என்பதை திருவருள் நிச்சயமாக, குருவருள் நிச்சயமாக. இந்த தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றது இயற்கை முடிவெடுத்தால் அத்தனை பிரதிநிதிகள் விற்கப்படும். அதனால் இந்த 1000 பிரதிகள், 100 பிரதிகள் வாங்கின இவர்களுடைய பாதங்களை நான் இரு கண்களில் ஒற்றிக்கொள்கின்றேன். பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாக பெறுங்கள். பணமே வாழ்க்கை ஆகாது, பணமின்றி வாழ்க்கையும் ஓடாது. பணமும் தேவைதான். இருந்தாலும் இந்த காலத்தில் மெய்ஞானத்தை தேடி அலைகின்ற ஒரு ஞானி நம்மிடையே இருக்கிறார். ஞானிகளை அடையாளம் யாருமே பார்க்கவே முடியாது. ஞானிகள்னால் இப்படி இருக்கணும்னு சொல்லி மழித்தலும் நீட்டலும் வேண்டாத உலகம் இது. அதனால் ஒரு அற்புதமான நூலை வடிவமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இயற்கை அவர்களுக்கு பங்களித்திருக்கிறது. அதனால்தான் மாசற்ற மாசு அவர்களும் பத்திரை மாற்றி தங்களும் இங்கே பங்கெடுத்திருக்கின்றார்கள். அதனால் இங்கே உட்கார் ஒவ்வொருவரும் சாதனையாளர்கள். சந்தோஷம் ஐயா நினச்சாங்கன்னா 10,000 புக்கை வாங்கிட முடியும். நினைக்க சொல்ல என்னெல்லாம் ஐயா அண்ணாச்சிக்கிட்டே நாங்கள் அப்படி பேசி பழக்கம். அதனால் நல்லி ஐயா அவர்கள் வந்து எதையுமே செய்ய வேண்டாம், நான் நல்லி ஐயா இல்லாத நேரத்தில் தான் அந்த கடைக்கே போவேன். ஏன் கேட்டால் பார்த்தா அப்பா அது பணம் வாங்க வேண்டாம்னு சொல்லுவோம். முதல்ல அந்த பெருந்தன்மை வேணும் நமக்கு. நம்மள்ட்ட கையை கட்டிக்கிட்டு சாப்பிட்றவன்லாம் இருக்கான், கீழே உதறனா காக்காய்க்கு போயிட போகுது, புண்ணியமே செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி. நான் கூட ஒரு நாடி ஜோசியம் பார்த்தேன், ஏத்துவீட்டுக்காரன் சிரித்தா நீ தான் அன்னையிலேருந்து இந்தியாவிலே நம்பர் ஒன் கவிஞ்சான்னா. ஏத்துவீட்டுக்காரன் ரூம் போட்டு சிரிக்காமே இருக்கிறான், எங்கே சிரித்து இவன் நம்பர் ஒன்னாக ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக. அதனால் நல்ல விஷயத்தை சொல்வதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். நல்ல கவிதை எழுதுவது கஷ்டம். ஈட்டிய 9 காத்தலும் துன்பம், காத்தல் குறைபடில் துன்பம், கெடில் துன்பம், துன்பத்துக்கு உறைபதி மற்றை பதினா. ஆன்மீகத்தில் செலவிடுகின்ற செலவு மட்டும்தான் உங்களுடைய வைப்பு நிதியாக இருக்கும். அதனால் எல்லாம் வல்ல எம்பெருமான் அவர்களுடைய அவதார நாளில் நீங்கள் இணைந்திருப்பதே, நீங்கள் அந்த ஞானிகளுடைய அந்த வரிசைகளில் இடம்பெற்றிருக்கிறீர்கள் என்பதற்கு ஒரு சத்தியமாக இருக்கின்றது. அதனால் இந்த நூலை பற்றி நான் சொல்வதை காட்டிலும் இதை அனுபவிக்கணும். சர்க்கரையை எப்படி இருக்குன்னு சொல்லி இனிப்புன்னு சொல்லி சக்கரை வியாதிக்காரன்ட்டு, நாங்களாம் இப்போ எனக்கு கொஞ்சம் சக்கரை வியாதி வந்துருச்சு, கொஞ்சம்னு சும்மா மேடைக்காக சொன்னேன். நான் ஹோட்டலில் போய் ஸ்ட்ராங்காக அப்படி சர்க்கரை இல்லாமல் அப்படி ஒரு காப்பி கொடுன்னா அவன் சர்வ சொல்லுவான், சர்க்கரை இல்லாமல் ஒரு காப்பி ஒன்றுன்னு 2,000 பேருக்கு சொல்லுவான். நம்ம சொன்னது சார் சர்க்கரை வேண்டாம், ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காப்பி கொடுங்கன்னு சொன்னால் அவன் 2,000 பேருக்கு சொல்லுவான். அவனுக்கு ஒரு குரூரம், இவனுக்கு சக்கரை வியாதின்னு நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேமேங்கிற ஒரு சந்தோஷம். அதனால் பாராட்டுகள்லாம் தேவையில்லை. ஞானிகளுக்குரிய அந்த பொக்கிஷங்கள், அந்த வாழ்த்துக்கள் நேரடி கனெக்ஷன். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கையில் இருக்கக்குள்ளே நம்ம ஏன் பெஞ்சு கோர்ட்டில் போய் கேட்கணும்? அதனால் நாங்கள் அந்த மெய்ஞானி கோ திருமுருகன்ட்ட ஒரு ரிக்வஸ்ட் வச்சுக்கிறோம், வரிசையில் நீங்கள் முன்னாடி நிற்கிறீங்க, நாங்கள் கடைசியில் நிற்கிறோம், எங்கள் பேரையும் கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்களும் எதையாவது செய்வோம், அவ்வளோதான் நாங்கள் சொல்லுவோம். அதனால் அடிநாதமாக இந்த ஒரு திருக்குறள் அமிர்தம் இருக்கிறது என்பதற்கு, திருக்குறளில் அந்த தெய்வப்புறவருக்கு ஞான வெட்டியான்னு ஒரு பெயர் இருக்கு. நான் திருவாவூர் ஆதீனத்தில் படித்தப்போ அதை தெரிந்து கொண்டேன். அந்த ஞான வெட்டியான்ங்கிறது கரெக்டுங்கிறதுக்கு ஆதாரமாக இருப்பது இந்த கோ திருமுருகன்.
ஏன்னா அந்த ஞான வெட்டியான்கிற பேர் எப்படி வரும்? ஞானத்தை வெட்டி அதை நமக்காக பகிர்ந்தளிக்கக்கூடிய தெய்வ புலவராக இருக்கிறாருங்கிறதுக்கு முதல்ல தனி மனித ஒழுக்கம் இல்லாத தருதர்களெல்லாம் தலைவனான காரணத்தினால்தான் தமிழ் தாழ்ந்து கிடக்கின்றது. முதல்ல ஒருத்தன் அறிவுரை, நான் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு மட்டனையும் சுக்காவையும் சாப்பிட்டு சைவம் என்பது என்ன தெரியுமான்னு பேசுகிறவன் நிறைய பேர் இருக்கிறான். அதனால் தனி மனித ஒழுக்கம் உள்ள அந்த ஞானிகள், அதனால தான் சொன்னார் பாரதி, தெளிவுறவே அறிதல் வேண்டும், தெளிவு தர மொழிதல் வேண்டும், கண்ணீர் துளி வர உள்ளூர் ஊக்குதல் வேண்டும். உன்னை படித்தா நம்மளை அறியாமல் கண்ணீர் வர வேண்டும், அது சிந்திப்போருக்கு உள்ளத்தில் ஆனந்த களவு போல கூட்டல்னா. அதனால தான் உள்ளத்தில் ஒரு ஒளி உண்டானிச்சுன்னா வார்த்தைகளில் தெளிவு உண்டாகும். உள்ளத்தில் ஒளி உண்டாகாத எவன் எழுதுகின்றதும், எந்த பாடலும் ஆன்மீகம் கலக்கவில்லை என்றால் அது நிலைக்காது. எந்த வார்த்தைகளும் தெய்வ அருள் இல்லை என்றால் அது காலத்தினாலே புறக்கணிக்கப்படும். அதனால் காலம் கருதி ஐயா பார்க்குறாங்க முனைவர், ரொம்ப கட் பண்ணுறதா இல்லையன்னு சொல்லி. நாங்கள் மேடை கிடச்சா அதுவும் இந்த 2 வருஷம் பேண்டமிக்கில் மேடை இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம், காஞ்சி கிடக்கிறோம். அதனால் இப்போ விட்டிங்கன்னா விடிகிற 5 மணி வரைக்கும் நான் பேசுவேன். இருந்தாலும் ஐயா அவர்களை வாழ்த்துவதற்கு எனக்கு வயது இல்லை, ஆனாலும் வணங்குகின்றேன். இந்த எத்தனையோ வேலை வாய்ப்புகள் அந்த பழுகளுக்கு இடையிலும் இருந்து இந்த திருக்குறளை தாங்கி பிடிக்க வேண்டும் என்று தோள் கொடுத்திருக்கக்கூடிய நீங்கள் இருக்கும் வரை தமிழ் தாழாது. இது விழா அல்ல, ஆன்மீகம் விழாமல் இருப்பதற்காக இருக்கக்கூடிய விழா. இது வெறும் விழா இல்லை, அன்பு பண்பு தமிழ் விழாமல் நடத்தப்படுகின்ற விழா என்று கூறி வாய்ப்பு தந்த அத்தனை பேர்களுடைய பாதங்களை மிக கவனமாக என் கண்களில் ஒட்டிக்கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றிகள், வணக்கங்கள் பல. உலக வரலாற்றில் முதன்முறையாக திருக்குறளுக்காக வெளிவந்துள்ள மெய்ப்பொருள் உரை இதுவேயாம். அறிவு கண்ணை திறக்கும் மாபெரும் ஞான ரகசியம். இந்நூலை படிப்பதற்கு முன் உங்களின் மனம் அலைபாயும் கடல், படித்த பின் நீங்களே ஞான கடல். இந்த மெய்ப்பொருள் உரை ஓர் ஞான கருவூலம், மெய்ப்பொருளான உயிரை காக்கும் அறிவு பெட்டகம், திருவருள் பெற்ற சாகா கல்வியை உலகோருக்கு எடுத்துரைக்கும் முதன் முதல் மெய்ப்பொருள் உரை இதுவேயாம். ஆம், உருமாற்றமாக்கும் திருமாற்றம் கொண்டு கருவாகி திருவாகி உருவாகி ஞானக் குழந்தையாய் இவ்வுரையானது அவதாரம் எடுத்துள்ளது. அறம்பொருள் இன்பம் என்பது முக்கண் மலர்ந்த முழுச்சிவம், அதுவே வள்ளுவம். திருக்குறள் காலத்தை வென்ற கற்பகத்தரு, தெய்வீக அருள்மழை பொழியும் அமிர்த கலசம். இந்த பூ உலகிற்கு கிடைத்த பெரும் வரம், எத்தனை எத்தனை நூல்கள் இருப்பினும் அத்தனையின் ரசமும் இதில் அமிர்தமாய் நித்திய இன்பத்தை நிரந்தரமாய்த் தரும். குறள் அமிர்தத்தினை உணர்ந்து படித்தவர்கள் நீடூழி வாழ்வர், இது சத்தியம். சித்தர்களே பூரண அறமாகி மெய்ப்பொருளாகி பேரின்பமாகி எம்முள் இதய சிம்மாசனமிட்டு செங்கோல் தந்து உரையெழுத வைத்தது அடியேனின் பிறவிப் பயனே. இவ்வுரையை படிப்பதற்கு முன் நீங்கள் ஆசாமி, படித்து முடிப்பதற்கு முன்பே நீங்கள் சாமி. குறள் அமிர்தம், திருக்குறளின் மெய்ப்பொருள். ஆசிரியர் கோ திருமுருகன். இந்நூல் உங்களுக்கு வேண்டுமா? ஜிபே மூலம் செலுத்த 9176564723. பிரணவம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சித்தர்களின் அருளை முழுமையாகப் பெறுங்கள்.